நம்ம நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான், அப்படி தான் போயிட்டுருக்கோம். ஒரு சில நேரத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், பட் பரவாயில்ல, ஏன்னா உள்ளுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு நம்மளை நம்மளே மல்லாக்கப்படுத்தி எச்சு துப்புற மாதிரி தான் துப்பிட்டு இருப்பாங்க. அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, அது அவர்களை கடந்து போயிடணும். நம்ம இப்போ நான் வந்து இங்கே ஒரு மலையாள பிரச்சனை ரொம்ப நாள் வச்சு மலையாள, என் தம்பி அவன் எதுவுமே இல்லாமல் கஷ்டப்பட்ட காலத்துல இருந்து எனக்கு தெரியும். அவனுடைய சொந்த உழைப்பால் இந்த இடத்துக்கு வந்திருக்கான். இன்னும் நிறையா சக்ஸஸ் அவன் பார்ப்பான், ஏன்னா அவன் ரொம்ப கடினமான உழைப்பாளி. அவனுக்கு இன்னும் நிறைய வெற்றிகள் கடவுள் கொடுக்கணும், கொடுக்க ஒன்றும் பண்ண முடியாது. தரம் தாழ்ந்த விமர்சனம் பண்ணுறவங்க வந்து மனநோயாளிகள், அவங்கள நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்களும் இருந்துட்டு தான் இருப்பாங்க, வேறு வழி இல்லை. நம்ம நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான், அப்படி தான் போயிட்டுருக்கோம். ஒரு சில நேரத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், பட் பரவாயில்ல, ஏன்னா உள்ளுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு நம்மளை நம்மளே மல்லாக்கப்படுத்திட்டு எச்சு துப்புற மாதிரி தான் துப்பிட்டு இருப்பாங்க. அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, அது அவர்களை கடந்து போயிடணும். நம்ம வினோத சித்தம் முடிச்சுட்டு தெலுங்குல பண்ணேன். போன வருஷம் என்னோட படம் தெலுங்குல ரிலீஸ் ஆச்சு. இப்ப இந்த ஜூலை ஆகஸ்ட்ல ஆரம்பிச்சிருக்கேன் ஒரு படம். அந்த வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணது நடந்துட்டு தான் இருக்கு. தியேட்டர்ஸ் மூடுறது அப்படின்றது, ஏன்னா தியேட்டர்ஸுக்கு மக்கள் வருவது வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. அதுவும் வந்து இந்த மாதிரி கிராமப்புறங்களில் இருக்க தியேட்டருக்கெல்லாம் யாருமே வர்றதில்லை. அந்த முதல் நாள் முதல் ஷோவுக்கு வர்ற எண்ணிக்கையெல்லாம் பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் அவங்களால சர்வே பண்ண முடியாமல் பண்ணுறாங்க. பட் ஆனால் மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர்ஸ் நல்லா ரன் ஆகிட்டு தான் இருக்குது. சினிமா வந்து எப்போவுமே வேறு வேறு ரூபத்தில் சினிமா புதுசு புதுசாக நமக்கு வந்துக்கிட்டே தான் இருக்குமே தவிர சினிமா வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படியெல்லாம் கிடையாது, நீங்கள் என்னவா இருந்தாலும் சரி தரமாக இருந்தால் ஓடும் படம். அதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதுவும் இங்கேயாவது பாலாபிஷேகம் அங்கெல்லாம் இடவெல்லாம் பாலகிருஷ்ணா சார் படத்துக்கு ஆடை வெட்டுவாங்க, கரெக்டாக வச்சு ஒரு ஆடை வெட்டிட்டு தான் படத்தை போடுறா அப்படிம்பாங்க. அதெல்லாம் சினிமா கரெக்டாக இருக்கு, ரசிகர்கள் கிளீனாக தான் இருக்காங்க, அது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி ரசிகர்கள் இருக்கிற வரைக்கும் சினிமா இயங்கிக்கிட்டே தான் இருக்கும், அது ஒன்றும் பண்ண முடியாது. அடச்சென்னை டூ வரும், வரும், அதுக்கான வேலைகள் நடந்துட்டுருக்கு, வரும். Thank you.